ओम महाकालीषु त्महे शमशन वासिन च धीमहि तन्नो गाली प्रचोदयात्। ओम तत्पुरुषाय त्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात्। जय मा काली। ज्योतिर यूट्यूब चैनल பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உலக தமிழ் அன்பர்களுக்கும் வணக்கங்கள். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கிரக இடைவு அப்படினா என்ன, கிரக பார்வை அப்படினா என்ன, ஒரு கிரகம் சேர்க்கில் இருந்தாலோ அல்லது பார்வை செய்தாலோ என்ன டிகிரியில சேர்ந்திருந்தா அல்லது என்ன டிகிரியில பார்த்தா 100% பலனை தரும், எத்தனை டிகிரிக்கு மேல பார்வை செய்தா அது only 50% அல்லது below 50% பலனா தரும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல மிக தெளிவாக பார்க்க போகிட்டோம். அப்படி கிரக சேர்க்கை, கிரக இணைவு மற்றும் பத்ர யோகம், மாலவிக யோகம், குரு சந்திர யோகம், அம்ச யோகம், கஜகேசரி யோகம், இப்படி பலவிதமான யோகங்கள் ஏற்பட்டாலும் அது கைரேகளை எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், என்ன விதமான ஆஸ்பியஸ் சிம்பிள் இருக்கும், என்ன விதமான மேலபிக் சிம்பிள் இருக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல மிக தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல கிரக இணைவு அப்படின்றது எந்த ஒரு கிரகமே 5 டிகிரிக்குள்ள இணைந்து இருந்தா முதல் தரமான இணைவு. இப்போ குரு பவனம், செவ்வாய் பவனம் 5 டிகிரிக்குள்ளற ஒரு ராசியில இணைஞ்சிருக்கானா அது 100% குரு மங்கள யோகத்தை தரும். அதுவே பியாண்ட் 8 டிகிரி மேல இல்ல 10 டிகிரி மேல சேர்ந்திருந்தாங்கன்னா அதுவும் சேர்க்கை தான். ஆனா அது வந்து 50% பலன் தான் தரும், 100% குரு மங்கள யோகத்தை தராது. அதே போல செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் 5 டிகிரிக்குள்ள சேர்ந்திருந்தாதான் அது 100% முழுமையான பிருகு மங்கள யோகத்தை தரும். அதுவே 8 டிகிரி மேல 10 டிகிரி மேல சுக்கிரனும் செவ்வாய் சேர்ந்திருந்தா அதுவும் பிருகு மங்கள யோகம்தான், ஒரே ராசியில சேர்ந்திருக்கிறதால. ஆனா அது 100% பிருகு மங்கள யோகத்தை தராது. அதாவது 5 டிகிரிக்குள்ள இணைஞ்சி இருக்கிற மாதிரி பலனை 8 டிகிரியோ அல்லது 10 டிகிரிக்கு மேலவோ இணைந்து இருக்கிற பலன் 100% பலனை தராது, ஒரு 50% பலன் தான் தரும். இப்போ உதாரணத்துக்கு குரு பகவான் கடகராசியில இருக்காரு, எத்தனை டிகிரியில, 8 டிகிரியில வச்சுக்கங்க. அதே போல செவ்வாய் பகவான் 12 டிகிரியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இது 100% குரு மங்கள யோகத்தை தரும், 100% குரு மங்கள யோகத்தை இந்த குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய டிகிரி தரும். இதுவே சிம்மராசியில் எடுத்துக்கங்க, குரு பகவான் 10 டிகிரியில் இருக்கார், செவ்வாய் பகவான் 24 டிகிரியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இது குரு மங்கள யோகம்னா கட்டாயம் இது 100% குரு மங்கள யோகத்தை தராது. பேருக்கு சொல்லிக்கலாம், என்னுடைய ரிலேட்டிவும் அமைச்சர், என்னுடைய ரிலேட்டிவும் எம்எல்ஏவா இருக்காரு அப்படின்னு சும்மா பேருக்கு வேணா சொல்லிக்கலாம். ஆனா அந்த எம்எல்ஏவால அந்த அமைச்சரால நமக்கு ஏதாவது புண்ணியமா இருக்குமா, இல்ல இல்ல. அப்படிதான் இதுவும் குருவும் செவ்வாயும் 5 டிகிரியிலிருந்து அதிகபட்சம்தான் 5 டிகிரிக்குள்ள இருந்தா 100%, சரி ஒரு 3 டிகிரி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோம், 5 டிகிரிக்குள்ள இருந்தா இது குரு மங்கள யோகத்தை தரும். அது 8 டிகிரிக்கு பியாண்ட் போயிட்டாவே, 5 டிகிரிக்கு மேல போனாவே அவ்வளவுதான். சரி சில பேர் வந்து டயலமோல இருக்காங்க, இல்ல 5 டிகிரியில இருந்தாலும் பரவாயில்ல 8 டிகிரியில இருந்தாலும் ஒண்ணுதான் அப்படின்னு. சரி மற்ற ஜோதிடருடைய கூற்றுக்கு நாமும் உட்படுவோம், அதிகபட்சம் 8 டிகிரிக்குள்ள இருந்தா 100% பலனை தரும் நம்ம ஒத்துக்கலாம். அதுவே பியாண்ட் 10 டிகிரினா இது வேலைக்கு ஆகாது. இப்ப குரு பகவான் வந்து 10 டிகிரி, செவ்வாய் பகவான் 24 டிகிரினா இது முழுமையான குரு மங்கள யோகம் கிடையாது, இது கன்ஜெக்ஷனே கிடையாது, கன்ஜெக்ஷன் கிடையாது இந்த சிம்மராசியில. அதே போல இங்க சுக்கிரன் இருக்கார் 8 டிகிரி இருக்காருன்னு வச்சுங்க, செவ்வாய் பகவானும் இங்க இருக்கார், செவ்வாய் பகவான் ஒரு 16 டிகிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இது வந்து குருமங்களை ஒன்னு சொல்ல முடியாது. 16 வந்தா கூட சரி 8 தான் இருக்குன்னு சொல்றாங்க சில பேர், ஆர்கியூ பண்ணுவாங்க 8 டிகிரிக்குள்ள வந்தா ஓகேன்னு. சரி அதனால நான் அந்த விஷயத்துக்குள்ள வர வரும்ல. இதுவே ஒரு 18 டிகிரியில் இருக்கான்னு வச்சுங்க, இது குருமங்கள யோகமா,
எட்டு டிகிரிலேருந்து 18 டிகிரிக்குள்ளார கட்டாயம் கிடையாது. அஞ்சல்லேருந்து 8 டிகிரிக்குள்ளார அதிகபட்சம் இருந்தால் மட்டும்தான், அதுவும் மேக்சிமம் தான் 8 டிகிரின்றது. என்னுடைய அனுமானப்படி எக்ஸ்பீரியன்ஸ் படி 5 டிகிரிக்குள்ளார எந்த ஒரு கிரகமும் கன்ஜெக்ஷனாக இருந்தால் அது 100% கிரக இணைவு அப்படின்ற பவரை தரும். அதுவே 8 அல்லது 8க்கு மேற்பட்ட டிகிரிக்கு போயிட்டாவே அது 50% கன்ஜெக்ஷன் தான் தரும். இப்போ இது வந்து 100% பெருகுமங்கல யோகத்தை தருனா தராது, 50% யோகம் தான், 50% யோகத்தை தான் இது தரும், ஓகேங்களா. அதே போல கிரக பார்வையை எடுத்துக்கும். இப்போ குரு பகவான் வந்து 14வது டிகிரியில் இருக்காருன்னு வச்சுக்கங்க. குரு பகவானுக்கு எப்பவுமே 10 டிகிரி தான் பார்வையே, அதாவது 14 டிகிரினா முன்ன பின்ன 5 டிகிரி, இங்கே ஒரு 5 டிகிரி, இங்கே ஒரு 5 டிகிரி அப்படி கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா 14 5 பிடிச்சி எவ்வளோ, இங்கே 9 டிகிரி. 9 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகிட்டு 19 டிகிரி வரைக்கும் தான் குருபவனுடைய நேரடி பார்வை இருக்கும். ஸோ குருபவன் இங்கே பார்க்குறாருன்னு வச்சு, குருபவன் வந்து மேனரத்தில் வந்து கண்ணியை பார்க்குறார். இங்கே 14 டிகிரியில் இருக்கிற குருபகவான் 9 to 19 தான் பார்ப்பார். முன்ன 5, அதாவது அவருக்கு முன்னாடி ஒரு 5 டிகிரி பார்ப்பார், பின்னாடி ஒரு 5 டிகிரி பார்ப்பார். 14 டிகிரி சென்டராக இருக்கிறாரு. ஸோ 9 to 19 19 பார்ப்பார். ஸோ இந்த 9 to 19 டிகிரிக்குள்ளார புதன் இருந்தார்னா குருபவனுடைய பார்வை புதனுக்கு கிடைச்சிரும். ஸோ அவங்க மிகப்பெரிய அறிவாற்றல் உடையங்களாக திகழ்வாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். குரு பார்வை இருக்கு புதனுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் புதன் பகவான் வந்து 24வது டிகிரியில் இருந்தார்னா கட்டாயம் குருபவனுடைய பார்வை புதனுக்கு படாது. ஏன்னா 9 to 19 வரைக்கும் தான் குருபவனுடைய பார்வை. இது 24ன்றதால பியாண்ட் 19, 19 டிகிரிக்கு மேலே போயிட்டதால, அதாவது 24வது டிகிரியில் புதன் இருக்கிறதால குருபவனுடைய 100% பார்வை இவருக்கு கிடைக்காது. ஒன்லி 50% பார்வை தான் புதனுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. அதே போல சிலர் சொல்லுவாங்க குருபவன் மேஷத்தில் இருக்காரு, அதே போல நான் துலாரசி சந்திரன் இருக்காங்க, எனக்கு ஏன் கஜகேசரி யோகமே ஒர்க் அவுட் ஆகலை, எனக்கு ஏன் பதவி யோகம் கிடைக்கல, செல்வாக்கு கிடைக்கல, செல்லும் கிடைக்கல, அந்தஸ்து கிடைக்கல, புத்திரவாக்கியம் கிடைக்கல, ஏன் எனக்கு குருவால் கிடைக்கக்கூடிய கஜகேசரி யோகத்தால் கிடைக்கக்கூடிய எந்த பலனும் கிடைக்கல அப்படின்னா, குரு மேஷத்தில் இருக்கார் ஓகே தான், சந்திரன் துலாத்தில் இருக்கார் ஓகே தான், ராசிப்படி குரு பார்வை பெறுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். குருவுடைய ஏழாம் பார்வை சந்திரனை பார்க்கறது நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் குருபவனுடைய டிகிரியை பார்க்கணும். குருபவன் எந்த டிகிரியில் இருக்கார்? குருபகம் 24வது டிகிரியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ முன்ன 5 டிகிரி, பின் 5 டிகிரி பார்ப்பார். அதனுடைய அடிப்படையில் 19 டிகிரியிலேருந்து 29 டிகிரி வரைக்கும் தான் குருவுடைய பார்வை, ஓகேங்களா. ஆனால் சந்திரன் எங்கே இருக்கார்னா 8வது டிகிரியில் இருக்கார். 19லேருந்து 29 தான் குருபவனுடைய டிகிரி பார்வையே இருக்கும். ஆனால் ஸோ அந்த டிகிரி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் அவருடைய குருபவனுடைய பார்வை. ஆனால் சந்திரபவனுடைய டிகிரி 8 டிகிரி. ஸோ குருவனுடைய பார்வையை படாது. இன்னும் சொல்ல போனால், சரி இன்னும் தெளிவாக சொல்கிறேன், இங்கே குரு இருக்கார் இந்த ராசிக்கு, அதாவது இந்த குரு இருக்காரு, இங்கே சனீஸ்வரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. குருபவனுடைய பார்வையை சனிபவன் பார்த்துட்டாரு அப்படின்னு, அது மேலோட்டம் பார்த்தா குரு பார்வையை சனி பார்த்துட்டான்னு நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. குருபவன் வந்து 7 டிகிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, முன்னாடி 5 டிகிரி, பின்னாடி 5 டிகிரி. ஸோ 2 டிகிரியிலேருந்து 12 டிகிரி வரைக்கும் தான் குருபவனுடைய பார்வை இருக்கு. ஆனால் சனி வந்து 24வது டிகிரியில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, குருவோட பார்வை சனிபவனுக்கு 100% கிடைக்காது, 40 to 50% தான் கிடைக்கும். இப்போ குரு வந்து 2 to 12 வச்சுக்கோங்க, இங்கே பார்ப்பார் குரு 2 to 12 எப்படி பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க, 2 to 12 இங்கே தான் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது பாதி தான் பார்ப்பார். மீதி பார்வையில் 24 டிகிரி இருக்கிற சனிபவனுக்கு குரு பார்வை படாது. ஸோ சனியுடைய
அந்த கஷ்டங்களை குறைக்கக்கூடிய ஆற்றல் குரு பகவானுக்கு இருக்காது. ஓகேங்களா? இது போல தான் நிறைய விஷயம் இருக்கு. இப்ப இதுவே குருவும் சந்திரன் சேர்ந்திருக்காங்க, குரு சந்திர யோகம், அது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கன்னி லக்னம் 1, 2, 3, 4, 5 குரு, 5 குரு சந்திரன் சேர்ந்திருக்காங்க, அதனால குருமங்கள யோகம் எனக்கு ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஒரு ராசியில குரு சந்திரன் சேர்ந்திருந்தாவே அப்படி கிடையாது. குருபவன் இருக்கிறது 7வது டிகிரி, சந்திரன் இருக்கிறது 24வது டிகிரி. இதை போயிட்டு சேர்க்கைன்னு சொல்ல முடியுமானா? முடியாது. 5 டிகிரி மேக்சிமம், 5 to 8 டிகிரிக்குள்ள இருந்தா மட்டும்தான் இணைவு. 5 டிகிரி to 8 டிகிரி மேல இணைவு இல்லை, இணைவு கிடையாது. ஓகேங்களா? இதுதான் இந்த இணைவு பார்வையுடைய சூச்சகம். சரி, இங்க இணைவோ பார்வோ இருந்தா, அல்லது இப்போ இங்க கேது போன வந்து உச்சத்தில் இருக்கார், அப்போ அவர் ஆன்மீகவாதியா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கைரேகளை நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ சுக்கரன் இங்க இருக்காருன்னு வச்சுங்க, சுக்கரன் உச்சத்தில் இருக்கார், மேஷ இருக்கணும், அவருக்கு கோடீஸ்வர யோகம் ஃபார்ம் ஆகுது, அப்படின்னா கைரேகளை எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும்? இல்லை இங்க கடகத்தில் குரு உச்சத்தில் இருக்கார், இங்க சந்திரன் இருக்கார், கஜகசி யோகம் ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆகுது, அப்போ கைரேகளை எப்படி இருக்கும்? புதன் பத்ரயோகத்தை ஏற்படுத்துறாரு, இங்க கன்னி இலக்கணத்தில் இருக்கார், அப்படின்னா கைரேகளை எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும்? சுக்கரன் செவ்வாய் சேர்ந்திருக்காங்க, பிருகு மங்கள யோகம் ஸ்டார்ட் ஆகுது, அது கைரேகளை எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும்? அதே போல சுக்கரன் இங்க ஆட்சியா இருக்கார், ரிஷபத்தில் ஆட்சியா இருக்கார், அப்படின்னா கைரேகளை எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல ஜாதகத்துல கிரக இணைவுகள் எந்த நிலைமையில இருக்கு, குருபவனுடைய பார்வை நிலவரம் எப்படி இருக்கு, எந்தெந்த கிரகத்தை குருபவன் பார்க்கிறார், அதனால எத்தனை கிரகங்கள் சுகத்துவம் அடையுது, எந்த கிரகம் ஆட்சி உச்சம் மற்றும் பகை வீட்டில் இருக்கு, அது பத்ரயோகம் இருக்கா, ருச்சக யோகம் இருக்கா, அல்லது கிரக மாளிகை யோகம் இருக்கா, சுக்கரபவன் தரக்கூடிய அந்த மாளவிக யோகம் இருக்கா, இல்லை அம்ச யோகம் இருக்கா, இப்படி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த யோகத்தின் அடிப்படையில் கைரேகளை ரிஃப்ளெக்ட் ஆகுன்னு சொன்னேன். இப்போ ஒருவருக்கு குருபவனுடைய அம்ச யோகம் அல்லது குருச்சந்திர யோகம் அல்லது கஜகேசரி யோகம் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். குருபவன் தரக்கூடிய எந்த கிரகம், அதாவது குருபவன் தரக்கூடிய எந்த யோகமாக இருந்தாலும் சரி, அது இந்த குருமேட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்படின்னா பெருக்கல் குறியிருக்கும், அப்படி இருந்தால் சுபத்துவமான திருமண யோகம், செல்வ செழிப்பான வாழ்க்கை ஏற்படும். அதே போல ஸ்வஸ்திக் சின்னம், இது வந்து மிக சிறப்பான ஆன்மீக ரேகையை குறிக்கும், ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கும். இந்த மேடு, இந்த குருமேடு உப்பலா இருக்கும், குரு வளையம் இருக்கும். இந்த குருமேட்ல ஆஸ்பி சிம்பிளான இந்த மீன் சின்னம் இருக்கும். இப்படி பெருக்கல் குறி, ஸ்வசிக் சின்னம், குரு வளையம், மீன் ரேக, குரு இந்த உப்பலான குருமேடு, இப்படி சுபத்துவமான ஒரு நல்ல நிலைமை இந்த குருமேட்டில் தெரியும். அப்படி இருந்தால் குரு பகவான் அம்சயோகத்தை தரார், அல்லது குரு சந்திர யோகத்தை தரார், அல்லது கஜகசி யோகத்தை தரார் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, சனீஸ்வர பகவான் சசயோகத்தில் உச்சபலன் பெற்றிருந்தாவோ, அல்லது குருபவனுடைய பார்வை பெற்றிருந்தாவோ, அல்லது ஆட்சிபலம் பெற்றிருந்தாவோ, அல்லது 3, 6, 10, 11 போன்ற சுபத்துமான நிலையில் இருந்தாவோ, இங்கே ட்ரைடன்ட் தெரியும், திரிசூல ரேகை இருக்கும், இல்லை இங்கே ஸ்கொயர் இருக்கும், இல்லை இங்கே ஃப்ளாக் போன்ற ஒரு சிம்பிள் இருக்கும். அதே போல் இந்த மேடு, இந்த சனீஸ்வர மேடு உப்பலாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த விதிரேகை இங்கே வந்து நிற்கும். எப்படி இருந்தால் சனீஸ்வர பகவான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சூரிய பகவான் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த சூரிய மெட்டில் முக்கோணம் இருக்கும், அப்படி இல்லாட்டி இந்த ட்ரைடன்ட் இருக்கும், திரிசூல குறி இருக்கும், இங்கே ஸ்கொயர் சிம்பிள் இருக்கும், சந்திர மெட்லேருந்து ஒரு ரேகை சூரிய மெட்டை நோக்கி வரும். இப்படி இருந்தால் சூரிய பகவான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம். அதே போல்
புதன் பத்ர யோகத்துல இருந்தாவோ புதன் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தாவோ, அதாவது கன்னி ராசியில் ஆட்சியோ மிதுன ராசி உச்சமோ அல்லது குருபுவனுடைய பார்வை பெற்றிருந்தாவோ இந்த மேடு உப்பலா இருக்கும். நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் குறிக்கக்கூடிய இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்கும். புதன் விரல் இந்த சூரிய விரலில் ரெண்டாவது அங்குலத்தோட பெருசா இருக்கும். நல்ல உப்பலா, நல்ல ரோஸ் கலர்ல செந்நிறமா இருக்கும். எப்படி இருந்தால் புதன் நல்ல வலுவா இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ சந்திரன் நல்ல உப்பலா, சந்திரன் நல்ல ஆட்சியோ உச்சமோ குரு சந்திர யோகத்தில் இருந்தாவோ கஜகேசரி யோகத்தில் இருந்தாவோ குருபுவனுடைய பார்வை பெற்றிருந்தாவோ இங்கே சந்திரமேடு நல்ல உப்பலா இருக்கும். அதே போல பயண ரேகத்தை, அதாவது இந்த பயண யோகத்தை குறிக்கக்கூடிய ரேகைகள் இங்க இருந்தா யூஎஸ் யூகே கனடா இப்படி போவாங்க, மிடில் இருந்தா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் அரபு கண்ட்ரிஸ் இப்படி போவாங்க, அதுவே கீழே இப்படி இருந்ததுன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அது போல இந்த கீழே இந்த பூமியினுடைய கீழ்ப்பகுதி கீழ்திசை நோக்கக்கூடிய நாட்டுக்கு செல்வாங்க. அதே போல இந்த ஆயில் ரேகையிலிருந்து ஒரு சப் லைன் சந்திரமேட்டை நோக்கி வந்தா இது பிறந்த இடத்தை விட்டு வேற மாநிலம் அல்லது வேற நாட்டில் செட்டில் ஆகக்கூடிய யோகத்தை குறிக்கும். அதே போல குருவனுடைய விதிரேகை இந்த கேதுபவனுடைய மவுண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா தன்னுடைய தந்தையை பின்பற்றி அல்லது தன்னுடைய மூதாதையை பின்பற்றி இவங்க தொழில் செய்வாங்க. தந்தை செய்கிற தொழில் அல்லது தந்தை சேர்த்து வச்ச அந்த ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் அவங்களுடைய சொத்து பத்து வச்சு தொழில் செய்வாங்க. அவங்களுடைய பூர்வீக சொத்து வச்சு அவங்க ஓரளவு மேனேஜ் பண்ணி டெவலப் ஆகுங்கன்னு அர்த்தம். இதுவே சுக்கிரமேட்லேருந்து ஜீவன ரேகை ஸ்டார்ட் ஆகி போயிருந்ததுன்னா திருமணத்தால் தன்னுடைய மாமனார் வர்க்கத்தால் தன்னுடைய தாய்மாமன் வர்க்கத்தால் உதவிகளையும் ஆதாயத்தையும் பெற்று செல்வ செழிப்பான வாழ்க்கை அடைவாங்கன்னு அர்த்தம். இது சுக்கிரமேடு, சுக்கிரமேட்லேருந்து வெர்டிக்கல் லைன்ஸ் இருந்தால் நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, நல்ல இன்கம் இருக்கும், சொகுசு வாழ்க்கை ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். இதுவே சுக்கிரமேட்டில் சுக்கிரமேட்ல இப்படி ஒரு ரேகை பேரலல் லைன்ஸ் இருந்தா, ஆயில் ரேக் இணையா பேரலல் லைன் இருந்தா அது வந்து செல்வாக்கு குறிக்கும், சிஸ்டர் லைன் சொல்லுவாங்க. இது வந்து சப்போர்ட்டிவ் லைன், செல்வாக்கு ரேகன்னு சொல்லுவாங்க இது. அதே போல இந்த குறுக்குவெட்டு ரேகை இருந்தா ஹரிசாண்டல் லைன் இருந்தா இது வில்லங்க ரேகை, செலவு ரேகை, தொல்லை பிடிச்ச ரேகை, சுருக்கமா வில்லங்க ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இருந்தா ஆனந்த பெண்ணாலையும் பெண்ணா இருந்தா ஆணாலையும் மனக்குழப்பம் வரும், செலவினங்கள் வரும், மென்டலி ஸ்ட்ரெஸ் வரும், காதல் தோல்வி வரும், அதை தான் இங்கே இருக்கிற ரேகைகள் சொல்கிறது. அதே போல் இந்த குறுக்குவெட்டு ரேகை இருந்து நிறைய காம சிந்தனைகள் ஏற்படுத்தும், நிறைய உடல்நல ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுத்தும், தன்னுடைய சொகுசு வாழ்க்கைக்காக தன்னுடைய சக்திக்கு மீறி செலவு பண்ணுவாங்க. அதே போல் இங்கே இந்த கண் ரேகை இருந்ததுன்னா அவங்களுடைய ஜென்ரேஷன் அவங்களுடைய சந்ததியினர் வாழையில் வாழையாக நல்லா செழித்து வளருவாங்க, பற்றாதான் செல்வ செழிப்பான வாழ்க்கை ஏற்படும். இங்கே இந்த மூணாவது அங்குலத்தில் இந்த ரேகை இருந்தா நல்ல வில் பவர்ஸ் இருக்கும். அதே போல் இந்த இடத்துல சின்ன முடிச்சிருந்தா பெண் குழந்தையும் பெரிய முடிச்சிருந்தா ஆண் குழந்தையும் குறிக்கும். கீழ்ச்சவாய் மேட்டில் இருக்கக்கூடிய இந்த ரேகைகள் சொத்து பத்துகளை வாங்கக்கூடியது குறிக்குது. இங்கே ஸ்கொயர் இருந்தால் மிகப்பெரிய நல்ல மேன்மை ஏற்படுத்தும். அதே போல் ஆயில் ரேகையில் இப்படி இருந்த மேல்நோக்கு ரேகைகள் வளர்ச்சி குறிக்கும். இந்த 24, 28, 32, 36, சரி இதுக்கு நேராக வரும்போது 40, 45, 52, 59, 64 அப்படி இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஒவ்வொரு கைரேகைக்கும் இது வந்து மெஷர்மெண்ட் கொஞ்சம், ஒவ்வொரு கைரேகை இந்த ஸ்கொயரு ரெக்டாங்குலரு இந்த நீள்வட்ட அந்த செவ்வக வடிவமான கையமைப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கையமைப்பு வரும். அந்த கையமைப்பில் மார்க் பண்ணி, அதாவது இங்கே சென்டர் புள்ளியில் மார்க் வச்சு அதை வந்து ஏஜ் கால்குலேஷன் பண்ணலாம். அதை வந்து ஆள்காட்டி வரல, சேட்டன் வரல, சூரிய வரல, இது எல்லாத்துக்கும் கூடுக்கிச்சு அது எங்கே மிட் பாயிண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஏஜ் வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணலாம். அது நம்ம அடுத்த செக்டரில் நம்ம பார்ப்போம். இப்போது இங்கே பூர்வ புண்ணிய ரேகைன்னா என்னென்னா மேல் சபை மேட்லேருந்து ஒரு ரேகை சூரிய மேட்டை நோக்கி போனால் அது பூர்வ புண்ணிய ரேகை. இது வந்து நல்ல வெல்தி, சட்டம் காவல்துறையால் ஏகும், நல்ல நிலபுலன் ரேகை,
வீடு கட்டி வாடகைக்கு வர்றது, பில்டிங் கட்டுறது, அது போன்ற ரேகையை குறிக்கும். புதன்மேடை பற்றி நான் சொல்லியிருந்தேன். புதன்மேட்டில் இங்கே இருக்கிற திருமண ரேகை, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண ரேகை, ஒன்றுக்கு மேற்பட்ட ரேகை இருந்தால் சின்னதாக இருந்தால் அது குழந்தைகளை குறிக்கும். மேல்நோக்கு ரேகை நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் குறிக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இந்த ரேகை வந்து யூஎஸ்யூகே கனடா இப்படி போகிற ட்ராவல் ரேகை. இது மிடில் ஈஸ்ட் அரபு கண்ட்ரிஸ் இப்படி போகிறது. இது நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா இது போல் கீழ் திசை நோக்கி நாடுகள் அது மாதிரி இருக்க போகிறதுன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் ஒருவருக்கு தனாதிபதி உச்சமும் ஆட்சியை பெற்றிருந்தாவோ, குருபவன் உச்சமும் ஆட்சியை பெற்றிருந்தாவோ, குருபவன் தனாதிபதி பார்த்தாவோ, அல்லது மகாதனயோகம் ஒருத்தருக்கு ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகியிருந்தாவோ, இங்கே மணி ட்ரையாங்கிள் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகும். அப்படின்னா மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆவார். அதே போல் சில பேருக்கு எம் சிம்பிள் வரும், எம் போன்ற ஒரு சிம்பல் வரும், எம் ஃபார் மணி. அப்படி இருந்ததுனாலும் அவங்க நல்ல செலவு செழிப்பான வாழ்க்கை அமைய பெறுவாங்க. அதே போல் இங்கே ஒரு ஸ்கொயர் இருந்து அதுக்குள்ளார பெருக்கல் குறியிருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை ஏற்படுத்தும். அதே போல் ஃப்ளாக் போன்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் மிகப்பெரிய ராஜயோகத்தை ஏற்படுத்தும். இங்கே ஸ்வசிக் சின்னம், சில பேருக்கு ஸ்வசிக் சின்னம் இங்கே ஏற்படும். ஸ்வசிக் சின்னம் இங்கே ஏற்பட்டதுன்னா அவங்க மிக சிறந்த ஆன்மீகவாதியாக ஆவாங்க. ஸ்வசிக் சின்னம்ன்றது ஆக்சுவலாக இப்படி தான், ஓகேங்களா? ஸ்வசிக் சின்னம் இருந்ததுன்னா மிக சிறந்த ஆன்மீகவாதியாக ஆவாங்க. இப்படி பல விதமான யோகங்களையும் ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது கைரகளை ரிஃப்ளெக்ட் ஆகும். நண்பர்களே, இந்த வீடியோவில் கிரக சேர்க்கை எத்தனை டிகிரிக்குள்ளே இருந்தால் கிரக சேர்க்கை, அல்லது எத்தனை டிகிரிக்குள்ளே பார்த்தா கிரக பார்வை 100% முழுமையாக வேலை செய்யும் அப்படின்றத பார்த்தோம். அப்படி அந்த கிரக சேர்க்கை கிரக பார்வை ஏற்பட்டுச்சுன்னா அது கைரேகளை எப்படி இம்பேக்ட் ஆகும், அது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும், அது என்ன விதமான அதிர்ஷ்ட குறிகள் கைரேகளை தெரிய வரும் அப்படின்றத பற்றி மிக தெளிவாக பார்த்தோம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் இங்கே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் சொல்ல இமீடியட்டாக உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையும். நீங்கள் அனைவரும் நல்ல மனவளம், உடல் வளம், பணவளம் பெற்று நல்வாழ்வு வாழ எல்லாம் வலை இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.